மணிக்கொடி வீசி பறக்கும் என் பாரத திருநாட்டின் மணிக்கொடியை வணங்கி அனைவருக்கும் தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை கூறி எங்கள் சிற்றுரையை தொடங்குகிறோம். இனிப்பான இந்நாளில் ஒரே பாரத தாயின் பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் சுதந்திர தினத்தை போற்றி மகிழ்வோம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க அன்று நின்றது பல உயிர்களின் மூச்சு காற்று. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதியின் வரிகளுக்கேற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்று தந்த சுதந்திரத்தால் தான். இந்நாளில் தான் பிரிட்டிஷ் காலனித்துவத்திலிருந்து இந்தியா சுதந்திரமாக அறிவிக்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக மாறியது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயர் நம் இந்தியாவை ஆட்சி செய்துள்ளனர். பல தியாகிகள் அரும்பாடுபட்டு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்றது இந்தியா. ஒவ்வொரு இந்திய குடிமகனின் இதயத்திலும் இந்நாள் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற நம் நாடு மிகவும் சவாலான காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் இயக்கமாக 1857 ஆண்டு இந்திய ராணுவ வீரரான மங்கள் பாண்டே அவர்களால் தொடங்கப்பட்டது நமது சுதந்திர போர். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் அல்லவோ காத்தோம் என்ற சுதந்திர வேட்கையுடன் தொடங்கியது. நாம் எதையாவது அடையும் போது அல்லது நம் வாழ்க்கையவே தியாகம் செய்து சம்பாதிக்கும் போது அதன் உண்மையான மதிப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். சுதந்திரம் என்பது ஒடுக்குமுறையிலிருந்து தாராளமயமாக்கல், இனவெறி எதிர்ப்பு பாகுபாடு மற்றும் பிற தொடர்புடைய விஷயங்களில் இருந்து சுதந்திரம் பெறுவதை குறிப்பிடுகிறது. விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர்கள் சிலர் வன்முறையையும் சிலர் அகிம்சையையும் தேர்வு செய்தனர். ஆனால் நோக்கம் என்பது சுதந்திரம் பெறுவது மட்டுமே. மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றது நம்முடைய சுதந்திரம். உதிரத்தாலும் பல உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது நம் சுதந்திரம். இந்நாட்டின் 78வது சுதந்திர தினம் கொண்டாடும் வேளையில் நம் அண்டை மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு இனி கனவில் கூட நடக்கக்கூடாத ஒன்று. சுதந்திர தினம் என்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும். நாட்டின் ஒவ்வொரு சிறிய மூலையிலும் தேசிய கொடி ஏற்றி கொடி வணக்கம் செய்து நம் நாட்டின் மகத்துவத்தை உரைக்கும் வகையில் கொண்டாடி வருகின்றார்கள். நம் நாட்டில் மொத்தம் 3 தேச விழாக்கள் மட்டுமே உள்ளன. 1 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், 2 ஜனவரி 26 குடியரசு தினம், 3 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஆகும். இந்த இயற்கை பேரழிவால் நாம் இன்று நம் சகோதர சகோதரிகளை இழந்து நிற்கிறோம். சுதந்திரத்தின் முதல் குறிக்கோளை அனைவரும் இந்தியர் என்ற ஒருமித்த எண்ணமே. இந்நாளின் மகத்துவம் நம் பலத்தை சுரண்ட வந்த அந்நியனை வெளியேற்றினோம். இனி வரும் காலங்களில் நம் பலத்தை சுரண்டாமல் போற்றி பாதுகாப்போம். இயற்கையை ஆட்டி படைப்பதை விட அதன் வழியில் இறங்கி சென்றால் நம் வாழ்க்கை சொர்க்கமாகும். இயற்கை காற்றை சுவாசிக்க முடியும். மதத்துவம் இனத்துவம் களைந்து மனிதத்துவம் பேணி சகோதரத்துவம் பேணுவோம் என்று இந்த சுதந்திர தின விழாவில் உறுதியேற்போம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கி நிலை இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிற பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தானமும் இன்பமும் வேண்டும், தனியிலே பெருமை வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வார்த்தைக்கேற்ப பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை 1 என கூறுகிறார் முண்டாசு கவி. நாமும் சிந்தனையால் ஒன்றாகி வயநாட்டில் வாடி நிற்கும் நம் உறவுகளுக்கு தோல் கொடுப்போம். நிலமே சரிந்து விழுந்த கொடூரம் இனியும் நடவாதிருக்க உறுதியேற்போம். தப்பி பிழைத்தவர்களின் கண்ணீர் மலையில் நனைந்து கொண்டிருக்கிறது நம் அண்டை மூடி. உறக்கத்திலும் விழித்திருக்க வேண்டும் என்ற கருத்தை கற்றுக்கொண்டது மனித இனம். இனி வரும் நாள்களிலாவது நம் சொந்த பூமியில் சுகமாக ஒரே இனமாக மாண்பு பெற்ற மனித குலமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டி நம் பாரத அன்னையிடம் வேண்டி நிற்போம். இயற்கையோடு இயங்க இந்தியாவை உருவாக்குவோம் என்று இன்றைய தலைமுறை மாணவர்களாக நாம் உறுதியேற்போம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் தாய் திருநாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது 10வது வகுப்பு பேட்ரிஷ் பெரியை சேர்ந்த சம்பிரீதா மற்றும் என் தோழி ஹர்ஷினி. நன்றி.